இந்த நெல் மூட்டை எல்லாம் அனுப்ப சொன்னாங்களே அனுப்பிட்டீங்க? ரெடி பண்ணிட்டேன் தம்பி, இன்னும் லாரி வரல, வந்ததும் ஏத்தி அனுப்பிடுறேன் தம்பி. அண்ணி நான் மேல கோவமா இருக்கேன், நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துருங்க. லாரி வாடகை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கா? ஆமாங்க. அப்ப அந்த கணக்கு புள்ளைய வர சொல்லிருங்க. ஆ சரிங்க தம்பி. என்ன புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துருந்தியா? இது பாரு, தப்பு உன் மேலதான். என் பேக கொடுத்திருந்தா நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஏற்கனவே வீட்டை விட்டு போய் கஷ்டப்படுறேன், இதுல சாப்பாடும் இல்லாம இருக்க கூடாதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ யாரு என் மேல பரிதாபப்படுறதுக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிப்படையிலேயே கேவலமான ஒருத்தியாலதான் இப்பெல்லாம் நடந்துக்க முடியும். எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து இன்னொருத்தன் பெட்ல படுகிறிய, உன்னால எப்படி தூங்க முடியுது? ஏய், என் பெட்ல படுக்கிறது என் கூட படுக்கிற மாதிரி. நீ அதுக்கும் ரெடியா? ஏப்பா, ஒட்டா புள்ள போய் கை நிட்டுறிய, இதுக்குதான் நீ மெட்ராஸ் போய் படிச்சுட்டு வந்தியா? இத்தனை பேர் இருக்கையிலே அடிக்கிறியப்பா, தனியா இருந்தா என்ன என்ன பண்ணுவ? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறியே, இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. ஏன் அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? தனியா பேசினா சமாதானம் அவங்க அண்ணி அனுப்புனா கைய வா நீட்டுற. எவ்வளவு கொழுப்பிருந்தா அண்ணி அடிச்சிருப்பேன். எருமை எருமை. நீ பாத்தியடி? ஆமா பாத்தேன். ஏன் நீ அடி வாங்கிட்டு நீங்க சும்மா இருந்தீங்க? அப்படியே திரும்ப ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு என்ன கொள்றதுக்கும் உரிமை இருக்கு. கோவத்துல நீங்க சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க, நீங்க பசி பொறுக்க மாட்டீங்க, சாப்பிட்டுருங்க. ஏன் செல்லத்தோட முகம் வாடி இருக்கு பாருங்க மாமா, அந்த எருமை அண்ணி அடிச்சிட்டான். இது அத்தை அடிச்சானா? புரியல. அத்தையா? நீங்க வாங்க. ஏய், மனசுல என்ன பிரிய இவன் நினைப்பா? உன்னை கேக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் கடிக்க போற பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க, நாளை அத்தையாவ போறான்னு தெரிஞ்சும் நீ இந்த காரியத்தை பண்ணிருக்கன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மாப்பிள பண்ண வீடு கிருஷ்ண தெரியும் நாங்க, அதான் கூட்டி ஆண்டேன். எப்படி இந்த புடவை கட்டிட்டு வந்திருக்காளே? என்ன திடீர்னு இப்பதான்டா உன்ன முழுசா நம்புற? இவதான லவரு. சொன்ன சூப்பருங்க. ஆமா, யார் இவரு? கார்ல வரப்பிருந்த கவனிச்ச பார்வையே சரியில்ல. என் பார்வையே அப்படிதான் மாமா. அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிரேஷ், உனக்காக நான் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லல. ஷாக்கிங்கா இருக்கு. மாமா, அப்பா வராரு, ஏதோ பண்ணு மாமா. நான் என்ன மாப்பிள்ள பண்றது? எனக்கு ஒண்ணு விட்டா யார் மாமா இருக்கா? எனக்கும் என்ன விட்டா யாரா இருக்கா? உங்க அப்பா தானே? மாமா போடா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருமா. ரெண்டுப்பா திருவிழாக்காக வந்திருக்காங்க. ஓ, உன் பேர் என்னம்மா? என்னடா இது? பொட்டிங் மாமா. வந்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகாம வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எடரா. சரிங்க மாமா. இன்னும் ஆகலையே. ஒண்ணுலாம். சரி வாமா. நீங்க போங்கப்பா. ஏன் அந்த பேரை சொன்னேன்? நான் என்னடா பண்றது, பயத்துல உரலிட்டா. என்ன? ஒண்ணு இல்லையே, அப்பா கூப்பிட்டார். வா அத்தை. ஓ ஹாய் ஆண்டி. இது திவ்யா. ஓ திவ்யா ஹாய். ஓ அண்ணா, உன்ன பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. சரி சரி, நீ உள்ள போலாம், உள்ள போலாம், அப்புறம் பேசிக்கலாம். கிரேஷ், ஏய் அவன நிறுத்து. யாரு யாரு அது? இவதான் கிருஷ்ணோட ஆளு, ஸ்வேதா. ஸ்வேதாவா? யா ரூட் கிளியர். நோர் 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 நோர். யோ, இங்க என்ன பண்ற? டேய் மாப்ள, உள்ள என்ன நடந்துச்சு? யோ மாமா, வேலைய மட்டும் பாரு. டேய், இந்த மாமாக்கும் வேலைக்கும் நடுவுல கேப் இருக்குல்ல? இல்லையா? இல்லையா? எது இல்லையா? அண்ணி
நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? யுஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் செட்டில் ஆக போறோம் அங்கிள். ஓ, செட்டில் ஆக போறோம்னா யார் யாரு? ஏய், அவங்க குடும்பத்தோட போவாங்க, உனக்கு என்ன? காயத்ரி, ஜூஸ் குடிக்காமலே வந்துட்டே. அத்தை, அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதா, ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்குமா? டேய், அது ஆப்பிள் ஜூஸ் தான்டா. டேய், வேணும்னா கேட்டு குடிடா, மானத்தை வாங்காத. சரிங்க மாமா. அத்தை, அப்ப ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் உனக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதே நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால தான். இப்போ தான் நடுவில் நான் வந்துட்டேன்ல, நான் யாரை பேச சொல்கிறேன்னா அவங்க மட்டும்தான் பேசணும். ஓகே ஓகே. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? இவன் என்ன சந்தேகப்படுறான்? நான் உன்னை சந்தேகப்படல. ஓகே, நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், நீ கண்டினியூ பண்ண. எப்படி இருந்துச்சு அவன் உன்னை சந்தேகப்படுறப்போ? எனக்கு தெரியும் உனக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கும். கோவம் இருந்துச்சா மனசில் வச்சுக்காத, திட்டணும்னா திட்டி தீத்துரு. அவளுக்கு கோவமே வரல. ஷோ, டோன்ட் என்ட்ரப். அவள் பேசுகிறாள்ல? ஆ, ஆமாம், பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னை பற்றி அதிகமாக தெரிஞ்ச இவனே என்னை சந்தேகப்படும் போது ஐ ஃபீல் லாஸ்ட். இந்த கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஹலோ, நான் அழவே இல்லை. அவன் என்ன தானே கேட்டேன். டேய், நான் அவளை சந்தேகமே படல. அவளுக்கு இவ்வளோ பேர் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிற விஷயம் ஏன் எனக்கு இவ்வளோ நாள் தெரியலன்னு கேட்டேன். அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையனோடலாம் காண்டாக்ட்ல இருக்காங்கிற விஷயம் ஏன் என்கிட்ட சொல்ல? அதானே, ஏன் சொல்ல? ஆமா, நீ மட்டும் Facebookல அத்தனை பொண்ணுகளை ஆட் பண்ணிருக்க, அதையும் என்கிட்ட சொல்லல? பாத்தியா, நீ சந்தேகப்படுறல? ஆமா, Facebookல ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள்ல போட்டுட்டு 300 கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் லிஸ்ட்ல இருந்தா நீ அவங்கள கரெக்ட் பண்ண நினைக்கிறேன்னு நினைப்பாங்க. இவனுக்கு Facebookனா என்னன்னே தெரியாதே. தோ, இந்த லூஸ் பையன் தான் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துட்டான். ஏய், நான் உன்ன Facebookல சேர்த்தது தப்புன்னு மட்டும் சொல்லாத. நான் மட்டும் இவனை Facebookல சேர்க்கலனா இவன் பொண்ணுகளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணானு தெரிஞ்சிருக்குமா? டேய் டேய் டேய், அவ சந்தேகப்படுறேன்னு சொன்னா இன்னும் நிஜமாவே நான் பொண்ணுகளை கரெக்ட் பண்ற மாதிரி சொல்றே? இப்போ பிரச்சனை நான் அவனை சந்தேகப்படுறது இல்ல, அவன் என்ன சந்தேகப்படுறதுதான். கரெக்ட், நீ பிளேட்ட மாத்தாத. என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவனோட ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால ஏதோ எனக்கு தெரியாம நான் ஊர் ஃபுல்லா பசங்களோட சுத்திட்டு இருக்கேன் எப்படி நினைக்கலாம்? குட் க்வெஸ்சன். உனக்கு தெரியாம அவ வேற பசங்களோட சுத்துறானே, நீ எப்படி கண்டுபிடிச்ச? எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குற? நான் யார் கூட நெஞ்சத்துல சுத்தலையே. பட் அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். ஏய், நான் அப்படி நினைக்கவே இல்ல. நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க. ஷூ ஷூ, யாரும் பேச கூடாது. ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ். வாட்? சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. நடந்தது நடந்து போச்சு. இப்போ அவரு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அவள் என்னதான் அவளை ப்ரப்போஸ் பண்ண பையனோட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலோ, அவள் மொபைலில் நோண்டவோ இல்லை அவளை சந்தேகவோ படமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு. இனிமேல் நான் சந்தேகப்படமாட்டேன். ஓகே பாரு, இப்போ நீ ஒரு சத்தியம் பண்ணிக்கொடு. அவன் என்னதான் மொபைலில் நோண்டினாலும், ஃபேஸ்புக்கில் உனக்கு தெரியாமல் பேஜ் ஓப்பன் பண்ணாலும், உன்னை சந்தேகமே பட்டாலும், அவனுக்கு தெரியாமல் நீ கண்ட கண்ட பசங்களோட சுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கொடு. டேய், அப்படியே ஒரு 1000 வயலின் சிம்ஃபனி வச்சா எப்படி இருக்கும்? ஐ அம் இன் லவ். அடுத்த சொதப்பல் அவகிட்ட போய் பேச வேண்டியதுல்லா. ஐயோ, என்ன விளையாடுறியா? என்னால் முடியாதுப்பா. விக்னேஷ்க்கு ஒரு பிரச்சனைங்க, அவனுக்கு பொண்ணுங்கிட்ட பேசவே வராது. ஹலோ, ஹாய் விக்னேஷ். டேய், ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளமுக்கு காரணம் இவனுக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம். சன்ஃப்ளவர் பாய்ஸும் ஹனி பி கேர்ள்ஸும் வந்து லைன் அப் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹனி பி கேர்லையும் ஒவ்வொரு ஃபிளார் பாயோட பேர் பண்ணி வைப்பேன். அவங்க உங்க பேரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? உஷா, நீ அசோக்கோட பேரன் இல்ல? சிவா, இங்க வா. சோஃபி, நீ போய் விக்னேஷ் கிட்ட பேரன் இல்ல? சோஃபி, விக்னேஷ் கிட்ட போ. வேணா. என்னம்மா, என்னாச்சு? கோ அண்ட் ஸ்டாண்ட் வித் விக்னேஷ். வேண்டா. என்னாச்சு? சோஃபி, சோஃபி நில்லுமா. இவ்வளோ சின்ன வயசுல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுனால தான் அவனுக்கு பொண்ணுங்களை கண்டாலே பயம். நீ கவலைப்படாத மச்சான், உன்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணு அந்த குட்டியான காஸ்டியூம் போட்டிருந்தான் பாரு, இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கா.
எப்போடா இப்பா ஐஐடியில படிச்சுட்டு சூப்பர் பொசிஷன்ல ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா? ஏய் போடி போடி என்னி போடா ஏய் போடி எப்போடா அவன் கடக்கற வாடா நம்ம போலாம். நீ ஃபீல் பண்ணாத மச்சான். சோ இப்போ விக்னேஷ் ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம்னு போனானா என்னெல்லாம் நெகட்டிவாக நடக்க முடியுமோ அதெல்லாம் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு கடைசியில் அவன் பேசாமலே போயிடுவான். டேய் நீ போய் அவகிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லடா, அவள் கவனத்தை உட்காந்துருப்பு. எப்படிடா உங்க எத்த காமிடா, இப்போல்லாம் பொண்ணுங்களுக்கு நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. ரவுடிங்க, பொறிக்கிங்க, மொல்ல மாறிங்க, முடி சேவிக்குங்க, இந்த மாதிரி தான் தேடி போய் விடுறாளுங்க. அவன் முன்னாடி ஏதோ ஜூனியர் பையனை ராக் பண்ணா உன் கெத்து அப்போ தெரியும். டேய் வேணாண்டா, அவனுக்கு ராகிங்லாம் பழக்கம் இல்லை. டேய் நீ சும்மாடுற மச்சி, இது ஒர்க் அவுட் ஆகும்டா. ஜென்ரலாக நம்ம பசங்க சொதப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் தனமாக அட்வைஸ் பண்ணுறதுனால தான். இவ்வளோ பேசுகிறானே இவன் லக்ஷணத்தை பார்க்கணும். சிவா இவனுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகவே ஆகாது. மனுஷனா நீ? செருப்பு பிஞ்சிடும், இனிமே என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தா தொலைச்சிருவேன். இனிமே எனக்கு லெட்டர் கொடுத்தா தொலைச்சிருவேன். இவ்வளவு அட்வைஸ் பண்றானே இவனுக்கே இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கானா? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். டேய் இப்போ நம்ம பஸ் ஜூனியர்ஸ்ல இருக்கிறதுலே முக்கியமான ரெண்டு பசங்களை செலக்ட் பண்ணுவோம். எனக்கு பயமா இருக்குடா, இது வரைக்கும் நான் ராகிங்லாம் பண்ணதே இல்ல. வேணடா ஏன்டா பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல. நீ முத தடவை கூப்பிடும் போதே அவங்க பயந்துடணும். நல்லா ஃபோர்ஸா ஏய் அப்படின்னு கூப்பிடு. ஏய் வேணடா கூப்பிடுறா, ஏய் வேணடா கூப்பிடுறா, ஏய் கூப்பிடுறா. ஏய் இங்க வாங்கடா, உங்களை தான்டா இங்க வாங்கடா. டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ் தெரியாதுண்ண. மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ண தெரியுமா? தெரியுண்ண. சரி எங்கள் சைக்கிள் இருக்கு, பம்ப் அடி. சரிண்ண. மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டே அடி. சரி. மேலே பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு பா, அதை மாட்டு. பம்ப் அடிக்கு தான் நிறுத்தின, பல்பு விட்டியடா. ரொம்ப ஓட்டாதடா, அழுதுட போகிறேன். டான்ஸ் ஆட வராதுன்னு சொன்ன, இவ்வளோ நல்லா ஆடுற. டேய் நீயும் அதே பண்ணுற. இல்லைண்ணா வேணாண்ணா. வேணாமா? ஏய் பண்ணுறா. வச்சி பையன் பயன்டான்டா. பண்ணுறான்னு சொல்கிறேன்ல. இல்லைண்ணா வேணாண்ணா. மச்சி இவன் ஒன்று போட்டால் தான்டா சரி வருவான். ஒழுங்கா செய்டா, என்னை பற்றி உனக்கு தெரியாது. விட்டுருங்கண்ணா. ஏய் போறா அவனு. அண்ணா என்னண்ணா இப்போ என்ன தள்ளடிச்சிங்க? சிம்பிளாக தானடா பண்ண சொன்னேன். அது என்ன தள்ளடிப்பீங்களா? டே 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 கத்தாதடா, சாரிடா. வாங்கண்ணா ஒன்னும் தாவல. ஏய் வாடா. டேய் டேய் சீனியர்னு பார்த்தா ஓவரா சீன போடு. அதுக்குன்னு ஏன்டா தலையில போய் அடிச்ச? எல்லாரும் முன்னாடியும் வச்சு கத்திட்டானா? ஆமாடா. இப்ப என்னடா பண்றது, அவ்வளவுதானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நீ அவனை தலையில அடிச்சிருக்க கூடாதுரா. என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுரா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டா கூட அடுத்த ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குல்ல. ஏய் உனக்கு தானே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொல்லுடா. இவனுக்கு நம்பிக்கை கொடுக்கலாமா வேணாமே தெரியலையே. ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பல் தானே. டேய் நீ சொல்லி கொடுத்த டைலாக்லாம் மறந்து போச்சுடா. பெரிய எஸ்ஏவா எழுதி கொடுத்தேன், சிம்பிள்ல. மாத்திரை கொடுத்துட்டு பில் எழுதுவாங்க. நீ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு பாப்பாங்க. ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேளு. ம், சொல்லுங்க. நீ கேட்பாங்க You have a very sweet smile. அப்படின்னு சொல்லிடு. அவ்வளோ தான் காலையிடுவாங்க. மன்னன் படத்தில் தலைவர் இப்படி தான் குஷ்பு கரெக்ட் பண்ணுவார். அப்புறம் அதை கொஞ்சம் சுருக்கக்கூடாதா? சுருக்கமாக வேணும் தானே ரஜினி டயலாக் கொடுத்தேன். நேரம் விஜயகாந்த் டயலாக் மாதிரி பக்கம் பக்கமாக கொடுத்துப்பேன். சரி நீங்கள் பேசு, நான் தலை நின்று பார்க்குறேன். ஓகே. சொல்லிடாதீக்கிரம் சொல்லு எஸ்கியூஸ் மீ ஐயோ எதோ ஒன்னு சொல்லி தொடலாம்.
என்னடாச்சு? நான் தான் ஒட்ட வச்சிட்டேன் டாக்டர். அப்போ எனக்கும் இருக்கா? இது பரவுற வியாதி இல்லைப்பா. உன் டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் தான் உனக்கு இருக்கான்னு தெரியும். இல்லை உனக்கும் குரல் நின்று போச்சுன்னா தெரிஞ்சிடும். புரியலையே. இல்லைங்க புரியல. புரியலங்க. ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க தானே வந்திருக்கீங்க? வாங்க நான் கூட்டிட்டு போகிறேன். இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக வந்து ஏதாவது ஹெல்த் தேவைப்பட்டா நேராக என்ன வந்து பாருங்க. என் பேர் சரஸ்வதி, சரியா? உங்கள் பேர் சதீஷ் தானே? எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்கள் ஸ்கூல் பையன் போல் ப்ரெசன்ட் மிஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அப்பத்துலேருந்து எனக்கு மறக்கவே இல்லை. வரேன். முதல் தடவை ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசி இப்பதான் நான் பாக்குறேன். எல்லாரும் பேசி பொண்ண கரெக்ட் பண்ணுவாங்க. நீ பேசாம இருந்தா தான் கரெக்ட் ஆகுது போல இருக்கே. கங்கிராட்ஸ் மச்சான். எல்லாம் ஓகே. பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கான்னு உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஏ, நாம ஆக மாட்டோமோன்னு சவால் விட்டுருக்க. சொல்லு, உன் பிளான் என்ன? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் குட்டி பாப்பா வளர்ந்துடும். நம்ம குட்டி பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு டயர்டாக நான் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்காக ஒரு டீ போட்டு வந்து கொடுத்து என் தலையை லைட்டாக கோதி விட்டு மாவு பார்க்குறேன் சொல்லலோ. என்னங்க, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சர்வைவிலுக்கே கரெக்டாக இருக்கே. திரும்பி பார்க்கறதுக்குள்ள